வணக்கம் நண்பர்களே. ஸோ இது வந்து என்னுடைய மாமியார் ஊர் எம் தாங்கல், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வாணாபுரம் வட்டம் எம் தாங்கல். ஸோ அங்கே நான் போயிருந்தேன். இதான் எங்களுடைய சொந்த மாமியார் வீடு. நான் இங்கே தான் பொண்ணு கட்டியிருக்கேன், பொண்ணு எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து பெரிய தௌலத்தெல்லாம் காமிக்க மாட்டேன், நான் பெரிய பணக்காரன் அப்படி இப்படியெல்லாம். நான் வெறும் மிடில் கிளாஸ் தான்ப்பா. இதான் பாரு, எங்கள் மாமா காங்கிரீட் பில்டிங்கு போடியாருனா கூரை மேலே போட்டார். இதான் ஒரு காமெடியாக இருக்குது. ஸோ கூரை மேலே போட்டால் காங்கிரீட் நிற்குமா? நிற்காது. அதேமாரி இப்போ நான் கொஞ்சம் போய் மாறின, நான் போயிட்ட பிற்பாடு அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் பணம்லாம் செலவு பண்ணி வீடு கட்டிட்டார். கவர்மெண்ட்டு வீடு கொஞ்சம் கொடுத்தாங்க. அதாவது கவர்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், பல்க் அமௌண்ட்டு, அதாவது கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க. 70 லட்சம் ரூபா, 70 லட்சம். அதாவது பார்த்தீங்கன்னா 70 லட்சம் ரூபா கொடுக்குறாங்க. என்ன அண்ட புழுப்பார், பாதி பூசின மாரி பாதி பூசாத மாரி கொடுக்குறானு. ஓகேப்பா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் மாமியார் வீடு. இந்த இடத்துல தான் நான் வந்தேன். அதாவது வீடியோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நேச்சுரலாக இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம், உள்ளே போகிறோம். உள்ளே போனவுடனே தொம்ப இருக்குது, அதாவது நெல் மூட்டை அரிசி. இதான் எங்கள் மாமியார் வீடு தொம்ப. அதாவது இந்த தொம்பைக்குள்ளே பூந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது எத்தனை வருஷம் தொம்ப தெரியுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷம் தொம்ப. அதாவது இது வந்து நெல்லில், நெல் தவுடில் செஞ்ச தொம்ப இது. ஸோ இது இந்த மாதிரி தொம்பெல்லாம் இப்போ கிடையவே கிடையாது, அறவா ஓய்ஞ்சுடுத்து. அதாவது பார்த்தீங்கன்னா இது இந்த மாரி தொம்பெல்லாம் பார்க்கணுன்னா அபரூபம், அதாவது கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாரி தொம்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, இனிமேல் கிடைக்கவும் கிடைக்காது. ஏன் இது கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சோம்பேறிங்களா ஆகிட்டானுங்க. அதாவது வேலை செய்கிறதுக்கு துப்பு இல்லை, அதனால துப்பு இல்லாத ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா எல்லாம் சோம்பேறிங்க. எல்லாம் ஒரு 1000 ரூபா ஒரு 500 ரூபா கிடைச்சா போதும், போய் குவார்டர் கடையில் உட்காந்துக்கணும். அந்த மாதிரி இந்த புராண காலத்து தொம்ப பார்த்தீங்கன்னா இதில் தான் நாங்கள் நெல், அதாவது அறுவடை பண்ணி கொண்டு வந்து இதில் தான் கொட்டி வைப்போம். இதுக்குள்ளே தான் எவ்வளோ, கிட்டத்தட்ட ஒரு 5 அடி ஹைட்டுன்னு வச்சுங்க, 5 அடி ஹைட்டு, 3x3 உள்ளே இறங்கிட்டேன் பாருங்கள். ஸோ இதில் தான் அரிசி நெல் எல்லாம் கொட்டி வைப்போம். அதாவது நெல் கொட்டி வச்சுருந்தா அதுக்கப்புறம் தான் தவிடு ஆகும். இது எங்கள் இதெல்லாம் இடிப்போம் அவிச்சுனால உள்ளே இறங்க போகிறப்ப இறங்கிட்டேன். அம்மா இறங்கி விட்டனே உள்ளே இறங்கிட்டேன். அம்மா சூப்பராகுதுங்க, உள்ளே எல்லாம் இறங்கி பார்க்குறேன். உள்ளே என்னுடைய ஹைட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது என்னென்னு பார்த்தேன். ரொம்ப பொலித்தா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க, எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. இன்னும் ஒரு 200 வருஷம், இவ்வளோ பெரிய மூட்டையில் ஆல்மோஸ்ட் ஒரு 200 வருஷம் ஆயிடுச்சு. இன்னொரு 200 வருஷம் நானும் போட்டு வச்சுருப்போம், அப்படியே பாதுகாத்து வச்சுருக்கோம்னு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் கூட, சாரி ஒரு 200 வருஷம் இப்போ இருக்குது. இன்னொரு 200 வருஷம் இது வந்து எதில் செய்யுதுன்னா தவுடுல செஞ்சது. இந்த தொம்ப அந்த நெல் இடிச்சிட்டு பிற்பாடு அந்த தவுடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த தவுடுல செஞ்சது. செஞ்சது இந்த தவுடுன்னா உமி தனியாக எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த உமியில செய்யறது. 200 வருஷம் நெல் தூக்கிட்டு பிற்பாடு உமி இருக்கு பாருங்க, அதுல செய்யறது. ஆனா ரொம்ப அற்புதமான தொம்ப இது. இதுல தான் நாங்க கிட்டத்தட்ட ஒரு தொம்ப எப்படி இருக்கு, ஒரு 10 மூட்டை கிட்ட போட்டு நம்ம வேலை வருமா? ஒரு 10-15 மூட்டை கோசை, ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா 100 கிலோ. ஏய், 15 மூட்டை போட்டு ரப்பி வச்சிருவோம் நாங்க. ரப்பி வச்சுட்டோம்னா பாட்டுக்கு வருஷம் கணக்கில் கிடக்கும், ஒரு 4-5 வருஷம் 10 வருஷம் அது மாதிரி கடந்துக்கிட்டே கிடக்கும். அது பாட்டுக்கும் பூச்சி அரிக்காது, எதுவும் பண்ணாது, கிளீனா இருக்கும். இந்த மாதிரி தொம்பெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லைங்க. மக்கள் ஏதாவது இருந்தால் பார்த்து சேஃப்டி பண்ணி வைங்க. உங்கள் போயிருந்தா கூட யூஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த தொம்பையிலேருந்து மேலே ஏறி வரதுக்காக பார்க்குறேன். ஆனால் ஒரே என் பின்னாடி வந்து காப்பாற்ற மாட்டேங்கிறான். இருந்தாலும் என்னோட 5 அடி உள்ளது தாராளமாக, என்னை யாரும் காப்பாற்ற முடியல. இருந்தாலும் நானே உள்ளே இறங்கி திரும்பி நானே வெளியே வரலான்னு முடிவு பண்ணிக்கிறேன். அதை பாருங்கள், ஏற முடியல, வெளியே வரதுக்கு பாக்குறேன், வர முடியல. ஏன்னா அந்த அளவு உள்ள ரவுண்டா இருக்கு. இந்த ரவுண்டான ஷேப் எல்லாம் இப்ப கிடையாது பாருங்க. ஏறி வந்துட்டேன், ஏறி வந்தாச்சுப்பா. எப்படியோ உள்ள இருந்து வந்துட்டேன், மாமியார் விட்டு தொம்பையில இருந்து வெளியே வந்தாச்சு.
சோ இப்போ குதிக்க போறேன் குதிக்க போறேன் தொம்பையில இருந்து பாரு வாப்பா குதிச்சாச்சுப்பா இதான் எங்க மாமியார் வீட்டு தொம்பை நல்லா பாத்துங்க எவ்வளவு பெருசா இருக்குது அதேமாரி இந்த மாதிரி தொம்பெல்லாம் கிடைக்காது ஸோ மக்கள் நீங்கள்லாம் பார்த்து வளருங்க அதேமாரி அப் டு டேட் என்னென்ன இருக்குது நம்ம பழமுறையெல்லாம் எடுத்து போடுறேன் நீங்கள் பாருங்கள் இந்தமாரி தொம்பெல்லாம் கிடைக்காது ஸோ இதெல்லாம் கிடைச்சா சேஃப்டிக்கு பண்ணி வைங்க ஓகே இது உங்கள்கிட்ட ஒரு